ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜெனேஸ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறேன் கேட்டிங்க அப்படின்னா மைக்ரோ ஃபோன் பிளாக் தான் கைஸ். இன்னைக்கு ஒன் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து பில் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீப் ஃபார்ம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹனி பி ஃபார்ம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெதர் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதில் மைன் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் குவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்க வைக்கிங்களா? ஸோ அதை வச்சு தான் ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் அப்சிடின் கிடச்சி அப்படின்னா நம்ம வந்து நெதரையும் கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல வைக்கிங்களா? ஏன்னா நெதருக்கு போய் நம்மளுக்கு வந்து என்ன பயமே வந்துருக்கு சொல்லி இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் கூட ஐட்டம்ஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கல வைக்கிங்களா? கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சீப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ணால் தான் அடுத்த வீடியோலேயே நம்மளால் பார்த்தீங்கன்னா நெதரையும் பயணிக்கு பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சைட்டை நம்ம வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஸோ டக்குன்னு கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெதர் அப்டேட் நம்ம வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சுலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாக் நான் வந்து மைண்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக மைண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஒரு அப்சிடியன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஒரு 12 அப்சிடியன் கிடச்ச அப்படின்னா வந்து நெதருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெதர் என்ன மாதிரி பயம் இருக்குன்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அதை ஆன்சியன்ட் எப்படி எடுக்கிறக்காக ரெடியாக முடியும் ஓகேங்களா? ஸோ ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கு நம்ம வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தராங்க. ஏன்னா ஓவர் வேர்ல்டு தான் பார்த்தீங்கன்னா மிச்சிருக்கிற 8 பார்ட்டுக்கு வந்து தந்தாங்க ஓகேவா? 8 அப்டேட் பார்த்தீங்கன்னா ஓவர் வேர்ல்டு தான் பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு அப்டேட்டில் மட்டும் தான் நெதர் பார்த்தீங்கன்னா இருக்கும் போது ஓகேங்களா? அதனால் நெதரில் இருக்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கவர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் க்ளோ ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதை நார்மல் பிக்கஸ் உடச்சா அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே உடஞ்சிருது ஓகேங்களா? க்ளோ டஸ்ட்டாக மாதிரி இது. அதனால் இப்போதைக்கு சில்ட் சிலே பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு டக்கு டக்கு மைண்ட் பண்ணலாம். ஸோ நெதரில் இருக்கிற மாப்ஸும் வரும்னு நினைக்கிறேன். சில டைம் கேஸ்ட் ஆகிற பார்த்தீங்கன்னா பிளேஸ் அப்படி இப்படின்னு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வரும்போது எப்படி சமாளிக்க போகிறேன் தான் தெரியல. ஸோ பொறுத்து பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ் அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க. மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 62K ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 63K 64K அப்படின்னு போக ஆரம்பிக்கலாம். 65K வந்து லைவ் இருக்குது. அதனால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க ஓகேவா? ஸோ ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம் ஓகேவா? பிக்ஆக்ஸ் இருக்கலாம் ஐயோ இது அது பேர் என்ன ஆக்ஸ் ஓகேவா? ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ உட்டும் பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து டக்குக்கு நம்மளோட மைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு வேண்டியதான். ஸோ எக்கச்சக்கமான அயன் பார்த்தீங்கன்னா இருக்குது கைஸ் என்கிட்ட. நம்மளோட அயன் ஃபார்ம் வந்து வேற லெவல் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பட் அந்த அயன் ஃபார்ம்லாம் வச்சு என்ன பண்ண போகிறதே தெரியல. கூடி சீக்கிரம் அந்த அயனை வச்சு ஏதாவது ஒரு அயன் ஹவுஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அயனை வச்சு ஏதாவது பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ஓகேங்களா? ஸோ ஓகேங்க இப்போதைக்கு நான் கொஞ்ச நாள் மைண்ட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது பார்த்தீங்கன்னா ரேராக கிடச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்ணி பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க இதுக்கு. ஓ மை காட் பிளேஸ் ஏங்க பிளேஸ் பேனாக இருக்குதுங்க. அச்சோ இந்த மண்டை வேறு வந்துட்டானே பரப்பானே பூச்சி எரிச்சிடாதரா. ஏங்க நம்ம வீடு வேறு உட்டிலேயே பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்கிறோம். இவன் அந்த மண்டையை எரிச்சிட்டு போகிறாங்க துப்புனா அப்படின்னு இடமே பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அணைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடா இப்போ துப்பிடாது ஓகே ஃபைனலி எப்படியும் துப்புறதுக்குள்ளே போட்டாங்க. ஒரு செகண்ட் பக்குனா இப்போ வச்சு ஏன்னா ஒரு டைம் துப்புனாலே போதும். ஸோ இடம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபயராக ஆரம்பிச்சிரு ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இப்போதைக்கு இந்த ஃபென்ஸ் சுற்றி நான் மேலே வச்சுட்டுலாம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பறக்காமல் இருப்பான் ஓகேங்களா? ஸோ ஓகே இது வந்து பறக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா பறக்க விட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க நம்ம பேசவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிச்சுட்ருவோம் ஓகேங்களா? ஸோ இதை எனக்கு தெரிஞ்சு சேஃப்டியாக இருக்கும் நினைக்கிறேன். சரி ஓகே மறுபடியும் மைண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி எத்தனை பிளேஸ் அதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறது தான் தெரியல. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்கு. ஸோ பார்த்துக்கலாம் வாங்க. ஓ மை காட் இன்னொரு பிளேஸ் பேனாக இருக்குதுங்க. ஐயோ பரவாயில்ல இந்த மண்டை பறக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல வேலைக்கு நம்ம மேலே ஃபென்ஸ் வச்சோம் பார்த்தீங்களா அது நல்லாவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஆகுது. இப்போ நான் அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலே பறக்க முடியல ஓகேங்களா? பட் அப்போ தான் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பையன் மேலே பார்த்துட்டான். பட் பரவாயில்ல நம்ம வந்து இந்த ஃபென்ஸ் வச்சு நல்ல விஷயம் தான். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஐயோ கேஸ்ட் எங்க இந்த மண்டையை ஸ்பேன் ஆயிட்டாங்க துப்பிடுறாரா மண்டபையில துப்பாதரா பூச்சி துப்பிடும் எங்க துப்புனா தெரியலையே. ஸோ இவன் வந்து போட்டு தள்ளிட்டான். பட் எங்க துப்புனா எங்கங்க எதுவுமே எரியல. ஆஹா எங்க பூச்சினே தெரியலையே எங்க பயமா இருக்குதே ஏதாவது எரியுது ஆரம்பிச்சிரு போது. ஏன்னா டக்குன்னு இருந்துச்சுன்னா அவங்க பக்கத்துல எல்லாம் போய் டக்கு டக்குனு எரிய ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக உள்ளே நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கிறோம். ஸோ வில்லேஜில் பக்கம் இது போயிடுச்சா? ஸோ ஓகே அங்கே எதுவுமே போன மாதிரி தெரியல ஓகேங்க நல்ல வேலைங்க. ஸோ எரியலேன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் பால் விட்டான். பட் அந்த ஃபயர் பால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ நல்ல விஷயம் தாங்க. ஐயோ செகண்ட் கேஸ்ட் ஸ்பேனு பயந்தே போயிட்டேன். ஸோ ஓகே பரவாயில்ல நம்மளோட மைனிங்கை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போதைக்கு வந்து கன்னி பண்ணலாம் ஓகேவா? ஓகே இப்போதை நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மைனிங்கை முடிச்சிட்டாதான் பாதிலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு 17 அப்சிடன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இதுவே எனக்கு தெரிஞ்சு போர்ட்டல் மேக் பண்ணுறதுக்கு வந்து போதும் ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த போர்ட்டல் வந்து சாதாரணமாக மேக் பண்ணி வைக்காமல் அந்த போர்ட்டலுக்கு வந்து சின்னதாக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் ஓகேங்களா? பட் இந்த போர்ட்டல் வந்து கன்ஃபார்மாக இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய போர்ட்டில் தான் கட்டணும்னு பிளான் பண்ணிக்கிறேன். பட் அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வந்து அப்சிடன் இல்லை ஓகேங்களா? இப்போ இந்த நெதர் அப்படி நம்மள்ட்ட வந்து எவ்வளோ அப்சிடன் கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்படி பத்தலை அப்படின்னா நம்ம வந்து நெதருக்கு மறுபடியும் போயிட்டு இன்னும் கொஞ்சம் அப்சிடன் பார்த்தீங்கன்னா சேர்த்து வரணும் ஓகேங்களா? அப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். பட் கொஞ்சம் பெரிய போர்ட்டலாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க போது இப்போ பில் பண்ணுறது வந்து சின்ன போர்ட்டல் தான் ஓகேங்களா? ஸோ ஓகேங்க ஃபைனலி இப்போதைக்கு நான் கொஞ்சம் உட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறேன். அந்த பேஸ் ரெடி பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா? ஓகே இப்போது என்னோட கவுஃபார்ம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஸ் நான் வந்து கட்டிட்டேன். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறோம் ஓகேங்களா? பட் இது இப்போதைக்கு சின்ன போர்டில் தான் பில் பண்ண போகிறேன். இது வந்து கன்ஃபார்மாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க போகிறது கிடையாது ஓகேங்களா? ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஒரு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா பில் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு வந்து நிறைய அப்சிடன் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதனால் கிடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய போர்ட்டலாக பார்த்தீங்கன்னா பில் பண்ணுற ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த சின்ன போர்ட்டில் வச்சு நம்ம வந்து நிறைய கப்பப்போ போயிட்டு வந்துக்கலாம் ஓகே கரெக்டாக இருக்கலாம் ஓகே. 4 இந்த பக்கம் 4 பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம் ஓகேங்களா? ஸோ 3x3 அந்த ஒரு இதில் தான் பார்த்தீங்கன்னா கட்ட போகிற ஓகேங்களா இந்த ஒரு போர்ட்டலாம். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அது வந்து கவர் பண்ணி விட்டுலாம்னு நினைக்கிறேன். மேலே வச்சு கவர் பண்ணுறது தான் நான். ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே இது வந்து ஃபயர் ஆயிரம் நினைக்கிறேன் ஓகேங்க. இப்போதைக்கு நான் போய் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் மட்டும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி கொண்டு வரேன். அந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பில் பண்ணி நம்ம வந்து உள்ள போகலாம் ஓகேங்களா?
ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த போர்ட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டெக்கரேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறேன். பட் இந்த போர்ட்டல் கன்ஃபார்மாக இருக்க போகிறது கிடையாது. இப்போதைக்கு சும்மா ஒரு அழகுக்காக இருக்கட்டும், என் மொட்டையாக இருக்காமல் இப்படி இருந்தால் பார்க்க நல்லா இருக்கல, நல்லா இருக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படி கட்டியிருக்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து பெரிய பொருளாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கட்டிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா போர்ட்டல் பில் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நெதர்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ நம்ம இறங்க நடமே பார்த்தீங்கன்னா லாவாக்குள்ளே இறங்குற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நினைக்கிற எனக்கு நடந்திருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஸோ என்னோட ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோல்டன் பூட்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம நதருக்குள்ளே போயிட்டு நதர இப்படி இருக்கு சொல்லி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தால் ஓகேங்களா? வேறு எதுவுமே நான் வந்து கொண்டு போல. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்துட போகிறோம். ஸோ நல்ல பயம் இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும். ஸோ அந்த வேஸ்ட் லேண்டாக ஸோ அது மட்டும் கிடச்சி நல்லாயிருக்கும். ஸோ ஓகே வந்தாச்சு. ஐயோ சோல் சண்டை, ஐயோ மண்டையை கண்ணை பார்த்துக்கூடாது. ஓகே ஏங்க சோல் சண்டை கொடுத்துருக்கானுங்களே, எனக்கு பிடிக்காத பயம் இங்கே இதில் நடக்கிறதே கடுப்பாக இருக்குங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கருண கொடூரமான பயம் இது. இங்கே பாருங்கள் கீழே இருக்குதுங்க பயமே, நம்மளை ஹைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இதில் நதரீட் மீனிங் போனோம் அப்படின்னா நான் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போட்டு கீழே போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ என்ன லோட் ஆகணும். ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து நெதர் ஃபோட்டோஸ்லாம் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ மேபி மூணு விதர்கிட் கிடச்சிச்சா அப்படின்னா நம்ம வந்து நெதர் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா போக வேணாம். ஓகேங்களா? இந்த ஒரு அப்டேட்லேயே நெதர் அப்டேட்டில் அப்படி ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா வேணால் நம்ம வந்து நெதர் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணியிருக்கேன். பட் நெதர் ஃபோட்டோஸ் பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கான்னு தெரியல, அதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து நெதரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் சேஃபான பிளேஸ் கிடையாது தான், கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். ஸோ என்ன பண்ணுறது, சிதை தான், நம்ம வந்து கொஞ்சம் சுற்றி ஏதாவது பண்ணி ஆகணும். ஓகேங்களா? வேறு வழி கிடையாது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெதரில் வந்து சோல்ஸ் அண்ட் பயமி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளோட பூட்ஸுக்கு வந்து சோல் ஸ்பீட் அந்த என்சான்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு பயமி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குமே சொல்லி நான் வந்து சோல் ஸ்பீடுக்காக பார்த்தீங்கன்னா என்சான்மெண்ட் பார்த்தீங்கன்னா போட ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து கிடச்சன்னு என்னோட எக்ஸ்பி தான் முடிஞ்சு, எனக்கு வந்து சோல்ஸ் அண்ட் என்சான்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கிடைக்கலங்க. ஸோ ரொம்பவே அன்லக்கி தான். ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ண என்னோட எக்ஸ்பி 10 போயிருச்சு. அந்த அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் கடைசி வரைக்குமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல் ஸ்பீட் புக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கல, புக்கு அதாவது அந்த என்சான்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வருத்தமான விஷயம் தான். ஓ மை காட். ஸோ இதுக்கப்புறம் வில்லேஜ்லேருந்து வாங்கினா தான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நதரை வந்து வேறு ஏதாவது பண்ணி தான் வாங்கணும். ஸோ என்ன பண்ணுறது தெரியல. ஸோ பாப்போம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நதரீட் மீனிங் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எதுக்கும் நம்மளுக்கு வந்து நதர் தேவைப்படாதான். ஸோ பொறுத்து வந்து பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம நதர் போட்டில் சுற்றி கொஞ்சம் ஒரு பேஸ் மாதிரி கட்ட ஆரம்பிக்கிற வைக்கிங்களா? ஏன்னா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. நம்ம போயிட்டு வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அல்லவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட சர்வைவல் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி கட்டிருப்போம் அல்லவா? ஸோ சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த போர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு நான் நெதரில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நெதரக்க வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் மாதிரி கட்ட போகிற வைக்கிங்களா? ஸோ அப்பப்போ போயிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓமே கா, நெதருக்குள்ளே வந்தோடனே வந்துட்டான் இவனும். ஏங்க கேஸ்ட்டுங்க இந்த பையனோட ரொம்ப தொலைங்க பூச்சி துப்பிட்டே இருக்கிறான் பாருங்களேன். ஐயோ இந்த சோல் சன் வேமில் என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா இங்கே வந்து நிறைய கேஸ்ட் ஸ்பேன் ஆகும். ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெரிய பிரச்சனை. அது இல்லாமல் ஸ்கெல்டன் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகும். ஸோ பிக்லைனோட பிரச்சனை இருக்காது நினைக்கிறேன். ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைக்கிங்களா? பிக்லைனை கூட நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம். இந்த ஸ்கெலிட்டன் அப்புறம் கேஸ்ட் சமாளிக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டம். சரி ஓகே இப்போதைக்கு நான் கொஞ்சம் நேரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி கட்டிக்கல. ஓகேங்களா? ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பேக் சீட் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சீட் மட்டும் தான். ஸோ மேலே ஒரு கேஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறது, அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு தான் பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா பேக் சீட் பார்த்தீங்கன்னா கட்டிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட் சீட் மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுல. ஓகேங்களா? ஐயோ இந்த மட்டைனா ஏங்க இவங்க வந்தான் படுபாவி பயிலே வரானா எங்கே அடிக்க மாட்டேங்கிறான். எங்கே போனான்? ஓகே அங்கே தான் நின்றுருக்கான் பூச்சி அடிக்கிறான். எங்கள் ஸ்கெல்லிட்டன் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வரான் பார்த்தீங்களா? ஸோ இந்த பயமில் இதுதாங்க கடுப்படி அடிக்காதா எங்கள் போர்ட்டலுக்கு அந்த பக்கம் இருக்கிற வழி இருந்து அடிக்கிறாங்க. ஸோ என்ன கொடுமையானே தெரியல. ஸோ எங்கே போனான் ஏங்க? ஐயோ போட்டில் போய் நம்ம வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐயோ அங்கே போனோன்னு என்னை கொண்டுருவாங்க. ஷோ ஏன்டா என்ன இப்படிலாம் சோதிக்கிறீங்க? ரொம்ப சோதிக்கிறாங்க கைஸ். என்ன பண்ணுறது? சரி ஓகே இப்போதைக்கு கேஸ்ட் டவுன் இல்லையில. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நீ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த மட்டும் கவர் பண்ணிட்டு வரா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட வேர்ல்டில் போய் அந்த ஒரு ஸ்கெல்டனை பார்த்தீங்கன்னா போட தெரியல. ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணால் போதுன்னு நினைக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே கேஸ்ட் வர நேரம் கரெக்டாக பார்த்து நடத்தேன். இதான் பார்த்தீங்கன்னா வெளியே போகிற வழி. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் தான் நான் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண போகணும். ஸோ அதாவது ஆன்சன் எப்படி பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண போகணும். அது இப்போதைக்கு நான் வந்து போகிறது கிடையாது. அது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோ வந்து ஒரு காட் லெவல் ஆர்மர் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பூச்சி அடிக்கிறான் அடிக்கிறான் ஏங்க அடிக்கிறாங்க ஸ்கில்ட் அடிக்கிறாங்க வந்த உடனே அடிக்கிறான். இதுக்காக தான் நான் வந்து பார்த்துட்டேன். ஐயோ அடிக்கார மாட்டியா பூச்சி ஒன் ஹார்ட்ல நிப்பாடிட்டா ஏங்க யாருங்க இவன் பூச்சி கொன்றாரா 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 இரா ஏற ஏக துரத்துறாங்க பூச்சி இங்கே வந்து நான் சாகுடா அப்படி செத்து போய் பூச்சி போட்டான் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க எங்கே இருக்கிறேன் ஓ இந்த வில்லேஜர்கிட்ட தூங்க வந்திருப்பேன் போல. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு மறுபடியும் அவன் வந்து போட்டு தெரியல. ஓகேங்களா? ரொம்ப கடுப்பேற்றுறான்ல. ஸோ நெதர்லேருந்து வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ இப்போ நான் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாபு இந்த வழியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் அங்கேயே நிற்கிறாங்க. நான் எப்படா வருவேன் சுடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவனை நம்ம போட்டு தெரியல. ஓகேங்க ஏன்னா ஸ்விமிங் ஃபூலுக்கு குளிக்க போயிட்டேன் ஏங்க நம்மளோட ஸ்விமிங் ஃபூலுக்கு அவன் குளிக்க போயிட்டாங்க. டே என்னடா நீ பண்ணிட்டு இருக்க பூச்சி அந்த மீனை கொண்டாட இருக்கிறதே ஒரு மீன்ரா. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா போட்டு தீட்டாங்க. மீன் உயிரோட இருக்கல. ஓகே உயிரோட இருக்குது இருக்கிறதே ஒரு மீன் அதையும் பார்த்தீங்கன்னா சுட்டு போட்டு போகிறான். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா போராடி முடிச்சிட்டோம். ஸோ ஓகே இதுக்கப்புறம் நான் போய் தூங்கிட்டு வரேன். நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா?
ஓகே கேஸ் இப்போதைக்கு இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் நான் மேக் பண்ண அதுக்குள்ள ஏன்னா டிஸ்ட்ரை பண்ண சில பேர் யோசிக்கலாம். ஸோ அதாவது இங்கே தான் நம்ம வந்து மற்ற ரெண்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறோம் வைக்கிங்களா. ஸோ அதாவது நம்மளோட உள் ஃபார்ம் அதுக்கப்புறம் ஹனி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா வரப்போது. எப்படி இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இன்னொன்னா நான் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போர்ட்டலுக்கு டெக்கரேஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ அவசரப்பட்டு பரவாயில்ல விடுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சூப்பரான போர்ட்டல் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் வந்து டிஸ்ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஸ் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வரப்போது ஓகேங்களா. ஸோ ஒரு பேஸில் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ டோட்டலாக ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா 4 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறேன். ஸோ எப்படி சொல்லிட்டீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்க, பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஹனி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வரப்போது ஓகேங்களா. ஸோ ஓகே இந்த பேஸ் பண்ண வந்து கட்டி முடிச்சிட்டுறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் மேக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே. எஸ் இப்போதைக்கு நான் வந்து பேஸ் பண்ணுவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளவே முடிச்சிட்டேன். ஸோ ரெண்டு பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கட்டியாச்சு. ஸோ ஒரு பேஸில் பார்த்தீங்கன்னா 2 சி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 4 சி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஹனி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கட்ட போகிற ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானில் இருக்குது. பட் எப்படி வரப்போதுன்னு சொல்லி நீங்களே ஃபைனலாக பாருங்க. அதுக்கு நம்ம வந்து இன்னொரு விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மாப்ஸ் வந்து ஸ்பேன் ஆகிறக்கா ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசு பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நிறைய மாப்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதில் வந்து சீப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்கச்சக்கம் மாப்ஸ் கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பெருசு பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக் டேட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கிறேன். ஸோ 3 ஸ்டாக் மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கல ஓகேங்களா. இனிமேல் நம்மள்ட்ட வந்து கம்மியாக டேட் இருக்குது, கம்மியாக இன்னொரு 3-4 ஸ்டாக் இருக்குது, அதுவே போகுது இந்த வேர்ல்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு யூஸ்லாம் இல்லை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற 3 ஸ்டாக் நான் மட்டும் ஃபுல்லாக வந்து ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து டேட் வச்சு விட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்க க்ரீன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் க்ரீன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து விடிய காலையில் அதாவது சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மாப் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த மாப் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட்டுற வேண்டியதாக ஓகேங்களா. அதை எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ஃபார்ம் கட்டுறதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சல் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீ ஃபார்ம் வந்து கட்டி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு நம்மளோட கோல்டன் பிகாக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஏன்னா குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து கோல்டன் பிகாக்ஸ் வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு. அதனால் இதை வச்சு பார்த்தீங்கன்னா கோல்டன் பிகாக்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. அதான் பார்த்தீங்கன்னா பிளானே. ஸோ ஓகே 26 குவார்ட்ஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை இப்போதைக்கு நான் வந்து மைண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் தானே இது. ஸோ அதுக்காக இப்போதைக்கு வந்து பண்ண போகிறேன். ஸோ ஓகே கேஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் வந்து தேவையான பொருளாக பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி கொண்டு வர அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்கள். சுகாயேஸ் நம்மளோட அயன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அயன் முடிஞ்சு போச்சு, நம்ம கையில இருந்து முடிஞ்சு போச்சு. நம்மளோட அயன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ அயன் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அயன் வச்சுல ஏதாவது பண்ணணுங்க. ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு ஏதாவது அயனில் பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ் இப்போதைக்கு ஃபார்ம் கட்டுறதுக்கு தேவையான பொருளாமே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஃபார்ம் கட்ட ஆரம்பிக்கலாமா. ஸோ டோட்டல் 4 ஃபார்ம் கட்ட போகிறா. ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்புறம் இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று ஓகேங்களா. ஸோ டோட்டல் 4 சீப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வரப்போது. ஸோ அதுக்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிற ஊழே போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா ஆன்சர் எப்படி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் பார்ப்போம் எப்படி இருக்கும் போது அடுத்த வீடியோவில் ஓகேங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செஸ்ட் வச்சு நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஓவர்வால் கட்டும்போது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து நிலத்துக்குள்ளே தான் போய் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட் கோயில் கட்டுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே இருந்தே ஆரம்பிக்க போகிறேன். கீழே என்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அந்த ப்ராசஸ் மேலே இருந்தே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன். டிஃபிகல்ட்டாக ரொம்ப பெரிய கஷ்டமாக இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பண்ண அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஓகேவா. ஸோ ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் இது கூட வந்து ஹாப்பர் கனெக்ட் பண்ணியாச்சு. இது மேலே ரயில், அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பர் வித் மைண்ட் கார்ட் ஆசாமா அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு மைண்ட் கார்ட் வித் ஹாப்பர் வைக்கோ அப்படி சொல்லணும் ஓகே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பிளாக் ஏதாவது இருக்கா. ஸோ ஓகே நம்மள்ட்ட வந்து ரெட் ஸ்டாண்ட் ஸ்டோன் தாங்க இருக்குது. சரி பரவாயில்ல, இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஐயோ விழுந்துடாத போச்சு, அது பாருங்களா மைண்ட் கார்ட் அது பாட்டு போயிட்டு இருக்குது ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு பேஸாக இருக்க போது ஓகே. இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க வேண்டியது. இப்போ நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஓகே இப்போ இது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து டேட் பிளாக் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ டேட் பிளாக் வச்சிருக்கேன். ஏங்க இந்த பச்சை கலர் டேட் பிளாக் தாங்க வேணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு பார்த்தீங்கன்னா தின்னும் ஓகேங்களா. பட் இப்போதைக்கு நான் வந்து டெம்பரரி இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கட்ட முடியும். நான் அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் டேட் பிளாக் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி வச்சுருக்கேங்களா. ஸோ இப்போதைக்கு அப்சர்வர் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ அந்த அப்சர்வர் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேட் பிளாக்கை பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்லு ஓகேங்களா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஓகேவா முடியாது பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அந்த உல் ஃபார்மில் ஓகே பெர்ஃபெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து மேலே ஏறிட்டு மேலே கொஞ்சம் பில் பண்ணுறதுன்னா பண்ண வேண்டியது இருக்குது. சிம்பிள் தாங்க சீப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கொஞ்சம் ஒன் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஓகே. இப்படி வச்சாச்சா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பென்சரை பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுல வைக்கிங்களா. ஸோ டிஸ்பென்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னது இது ஐயோ சியர்ஸ் ஆமாம் சியர்ஸ் பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு திடீர்னு வாய்க்கில் வர மாட்டேங்குது. ஸோ ஓகே ஒரு 41 கிளாஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போதைக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி விட்டு வேண்டியதா. ஸோ ஃபைனலி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளோட நார்மல் வேர்ல்டுக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதிகம் ஓகேங்களா. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்ம் தான் ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குல்ல ஓகே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆடு தின்னதுக்கப்புறம் அந்த அப்சர்வ் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்லும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா சிஎஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்றோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மைண்ட் கட் ஹாப்பர் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முடி பார்த்தீங்கன்னா போயிருக்கீங்களா. ஸோ ஊல் பார்த்தீங்கன்னா போயிடும் ஓகே. ஃபைனலி கிளாஸை பற்றி நீங்கள் செட் பண்ணி விட்லாம். ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் அந்த ஃபார்ம் இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன் ஓகே. ஃபைனலி இதுக்கப்புறம் நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணிட்டு வரேன். சேம் இதே கான்செப்ட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டை பிடிச்சி உள்ளே போடலாமா.
ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 4 ஃபார்ம் நான் வந்து பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு ஆட்டை கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து போட்டால் மட்டும் போதும் ஓகேங்களா. பின்னாடி படிக்கட் கூட வச்சிருக்கிறேன். ஸோ நம்மகிட்ட வீட்டு கூட இருக்குது ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை பார்த்தீங்கன்னா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து போட்டுடலாமா. ஸோ ஓகே இங்கே பாருங்க ஒரு கோழி வெளியே இருக்குது. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆட்டை எடுத்துக்கலாம். இந்த ஆட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா முடிய முளைக்கல. அங்கே கொண்டு போய் விட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா முடி முளைச்சிரு ஓகேங்களா. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊழும் கிடைக்கும். ஓகே தம்பி வெளியே போனால் ஸோ இவனை மட்டும் வெளியே அனுப்பிடுங்க. அந்த மாடுங்களை வெளியே ஓடிக்கூடாது. ஓகே ஃபைன் வெளியே 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 ஓகே வந்துட்டான். ஓகே இப்போதைக்கு சாத்தி விட்டுட்டு வாடாக்கா நான் நேராக போய் உள்ளே கொண்டு போய் போட்டு விட்றேன். ஓகே இவன் தான் நம்மளுக்கு கிடச்ச ஃபஸ்ட் ஆடு ஓகேங்களா. அதனால் ஃபஸ்ட் மிஷினுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து போட்டு விட்டுலாம். ஸோ கண்ணா கரெக்டாக வந்து ஏறணும் ஓகேவா. ஸோ ஏறி 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 எங்கடா கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மேலே வாடா. ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கி வச்சுட்டு அப்போ மேலே ஏறலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு மேலே ஏறிலாமா. ஸோ கரெக்டாக வந்து உள்ள விழுதுடா போது ஓகே வராங்க வராங்க வேற மாதிரி. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்கு எல்லாமே. ஸோ ஓகே உள்ள விழுடா உள்ள விழுடா உதிரா மாட்டையா எனக்கு உயிக்க மாட்டாங்களே சிறுங்க. நம்மளே போய் உள்ள தள்ளி விட்டுல ஓகேங்களா. ஸோ ஆட்டுக்குட்டி உள்ள போ உள்ள உள்ள போ. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை பார்த்தீங்கன்னா அடைச்சாச்சிங்க வெற்றிகரமாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே கூட வர முடியாது. அதுக்கப்புறம் வெளியே வரது பார்த்தீங்கன்னா பயவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. பட் என்ன தான் பண்ணாலும் சரி இவனால் பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாது ஓகேங்களா. ஸோ ஓகேங்க இப்போதைக்கு இந்த கிளாஸ் பிளாக் வச்சு நம்ம மேலே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி விட்டுலாம். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இந்த ஃபார்ம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு அப்படியே போயிட்டு அடுத்த ஆட்டை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க. ஸோ கைஸ் ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுட்டேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அப்சர்வ் பின்னாடி இருக்கிற பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வைக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இதனால் அந்த ஆடு பார்த்தீங்கன்னா அந்த புல்லை தின்னுட்டு அது பாட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. ஸோ சேடாகி போச்சு. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே அடுத்து யார் வரீங்களா. ஸோ அந்த ப்ளூ கலர் மட்டும் வேணாம் வைக்கிங்களா. அந்த ரெண்டு பிங்க் கலரையும் நம்ம வந்து குட்டி போட்டு வச்சு அதுக்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம். ஏன் அந்த ப்ளூ கலர் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு ஆட்டு குட்டி வைக்கிங்களா. அந்த வேர்ல்டே நம்மளுக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு ஆடு அதுதான். அதனால் அது மட்டும் வேணாம் வைக்கவா. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா கூட்டி போய் டே நீ வராது நீ வராது அப்போச்சு. இந்த குட்டி பையனை பாருங்களேன் எவ்வளோ வேற மாதிரி ஓடி வரான்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இப்போதைக்கு ரெண்டு ஆடு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ரெண்டு ஆட்டையும் போய் நம்மளோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுல வைக்கிங்களா. ஸோ வாடகை நான் வாடகை அண்ணன் பின்னாடி அப்படியே வாடகை போய் போட்டு விட்டுறேன். எங்கடா போனா எங்கெங்கே போனால் அச்சுச்சோ குட்டி பையன் காணுங்க. அந்த பெரிய பையன் தான் அங்கே போச்சு. தண்ணிகள் பப்பிள்ஸ் வருது போச்சு. இங்கே பாருங்க ஆட்டுக்குட்டி தண்ணிகள் முங்கிச்சு வாடகணா வாடகணா. ஏங்க இந்த ஆட்டை காப்பாற்றுனாங்க இல்லை அப்படின்னா தண்ணிகள் புள்ளி செத்துற போதே. ஓகே ஃபைனலி இப்போதைக்கு வாடகணா வாடகணா அப்படியே மேலே ஏறிடுவியா. அங்கே பாடே காப்பாற்றுற போடா அங்கே பாடுற அவனோட புள்ள பாற தவிச்சிக்கிட்டு இருக்காண்டா. ஓகே ஃபைனலி அதுவே வந்துருச்சுங்க. ஸோ வேற லெவல் தான். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபார்மில் போய் போட்டு விட்டுலாமா. ஸோ சேஃபாக வாங்கடா கீழே தண்ணிக்குள் வீதி விழுந்துடாதீங்க. ஸோ நாம சேஃபாக வந்துடுவோம். அந்த ஆடு தண்ணிக்குள் போய் ஸ்ட்ரெயிட்டாக விழுந்துருச்சுங்க. ஸோ இப்போதைக்கு ரெண்டு ஆடு இருக்குது. இது எப்படி உள்ளுக்குள்ளே போடுவேனே தெரியலையே. ரெண்டுமே அட்டேட்டில் வருவீங்களே அதாங்க கடுப்பு. சரி ஓகே பரவாயில்ல நம்ம வந்து ட்ரை பண்ணலாமா இப்போதைக்கு. ஸோ ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு போனோம். ஸோ இப்போதைக்கு மேலே ஏறுவோம். ஒருத்தன் மட்டும் வந்தானே பர்ஃபெக்டாக இருக்கு. ஒருத்தன் டேரே குட்டி பையில நீ வராதரா. ஐயோ ஏங்க அந்த குட்டி பையத்தை குட்டி பையனோட ஆர்வத்தை தாங்கவே முடியலைங்க. அந்த மண்டை ஓகே வந்துட்டான் குட்டி பையன் வந்துடா. நீ வேணா நீ வேணா நீ வேணா நீ போயிரு. குட்டி பையனை மட்டும் இப்போதைக்கு நம்ம அடைச்சு விட்டுல வைக்கிங்களா. ஃபைனலி கிளாஸ் ஐயோ போச்சு இவன் தப்பிச்சிட்டான். ஏய் ஏன்டா நான் சாவடிக்கிறீங்க அப்படியே எவனோ ஒரு துள்ள வாங்கடா. ஏங்க கடுப்பேற்றுறானுங்களே இவனுங்க ஆரம்பிச்சாங்க இவனுங்க வேலையை வில்லேஜர் மாதிரி இவனுங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன பச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. எவனோ ஒருத்த மட்டும் உள்ள வாங்க போச்சு. குட்டி பையன் தள்ளி விட்டுட்டா இந்த ஆட்டு பையன். சரி பரவாயில்ல நீயா சொல்ல போ. எவனோ ஒருத்த உள்ள போனால் போது எனக்கு வேற யாருமே தேவை இல்லை. டே கீழே எங்கே போகிறான். ஆடா தக்காளி ஏன் மறுபடி பண்ணுற சிறுவா மறுபடியும் வாடி எங்கடா போனீங்க நீ வாங்கடா. ஸோ ஓகே எங்கே மேலே போயிட்டுருக்கா நீ எங்கடா அங்கே போகிறீங்க. அவர் என்ன எங்கள் அந்த ஃபார்மில் போய் சிக்கிக்கிட்டான். சரி பரவாயில்ல ஐயோ குட்டியாடு அந்த பக்கம் ஏறிச்சிங்க. ஐயோ நான் ஒரு ஃபார்மில் போடலாம் நினச்சா அதுங்க ஒன்றுல பார்த்தீங்கன்னா ஏறிட்டுருக்கேன். குட்டி நீ விழுந்துடாதரா உள்ளே போகாதரா வெளியே போட வெளியே போட வெளியே விழுந்து வெளியே விழுந்து. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதை அடைச்சு விட்டாச்சு. ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது சிபியும் பார்த்தீங்கன்னா உள்ளே பிடிச்சி போட்டாச்சு. எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. நீவா 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 நீ வந்து வேற ஒரு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா போட்டு விட்றேன். ஓகே இவனை தூக்கிட்டு போய் நம்ம வந்து இதில் போட்டு விட்ல ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் சொதப்பிட்டு தான் விழுந்துடாத கீழே இது அழகாக வந்துடு ஓகேவா. ஸோ வரானா ஓகேங்க வராங்க. ஸோ கீழே விழுந்துருவான்னு நினச்சா பட் பரவாயில்ல சேஃபாக வந்துட்டாப்ல. இப்போதைக்கு கரெக்டாக உள்ளவா உள்ளவா விழுந்து விழுந்துரு விழுந்துடுறா விழுந்துடுறா ஓகேங்க விழுந்துட்டாங்க. இப்போதைக்கு அப்படியே டக்கு நம்ம வந்து கிளாஸ் மாற்றி அச்சு வச்சுட்டாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ஆட்டை பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட்டாச்சு. ஸோ பா இதுக்கே பார்த்தீங்கன்னா தலைவலிக்குதே. ஸோ சார் இன்னொருத்தவா இருக்காங்க அதாங்க கடுப்பேச்சிருவாங்க. இன்னொருத்தர் போய் கூட்டிகிட்டு வரலாமே வாடா செல்லக்குடி அப்படியே நீயாச்சும் வந்து பெர்ஃபெக்டாக உள்ள விழுதுடணும் ஓகேவா. ஸோ நான் எதுவுமே வந்து கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி அன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணினாலே போதுண்டா. ஸோ ஃபைனலி கைஸ் இவனுங்கெல்லாம் உள்ள போகிறவங்களே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. சரி எங்கடா காரணம் போய் நிற்கிற மேலே வா இதுக்குள்ளே விழுந்துரு. டே உள்ள விழுடா ஏக்க இது என்னங்க மேலே ஏறி நின்றுருக்கு இந்த ஆட்டுக்குட்டி. ஆடா பக்கி ஏங்க ஒருத்தரும் நம்ம சொன்னப்பிச்சு கேட்க மாட்டானா. எங்கடா போகிற டேய் போகாதடா எங்கிட்ட வாடா உன்னை ஃபார்மில் பிடிச்சி போடணும்டா. எங்கடா ஏண்டா அப்படி பண்ணுறீங்க படுத்தாதீங்கடா நீங்கள் சூசார். ஏய் உள்ள விழுடா சோக்கி நம்மளே தான் தள்ளி விடணும்னு நினைக்கிறேன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா வில்ல விழுகிற மாதிரியே தெரியல. சோக்கி விழுந்துரு 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 ஓகே ஃபைனலி உள்ள விழுந்துட்டான். ஸோ அடைச்சு விட்டு அடைச்சு போச்சு உட்காந்துட்டு திறந்துருக்கணுமே டிஸ்பென்சரை பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு திறந்துருக்கணுமே. ஸோ நின்றுட்டு திறந்துட்டு அது என்ன டிஸ்பென்சர் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. ஸோ சார் இப்பயாச்சு பக்கா உள்ள விழுந்துடா உள்ள வாடா. ஏங்க இந்த ஆடு எனக்கு சும்மா சும்மா கிளாஸ் மேலே ஏறி நிற்கிது. நைட்டு வேறு ஆயிடுச்சுன்னா போய் தூங்கணும்டா. சோம்பீஸ்லாம் வந்துருவாங்கடா ப்ளீஸ்ரா உள்ள போய் உள்ள அண்ணன் சொன்ன பச்சு கேளுடா. ஓகேங்க இப்போதைக்கு கரெக்டாக அடைச்சிடணும். ஸோ கண்ணா ப்ளீஸ்ரா பெர்ஃபெக்ட் ஓகேங்க ஃபைனலிங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா போராடி போராடி நாலுத்தையும் பார்த்தீங்கன்னா அடைச்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட் பிளாக் வச்சோம்ல அது வந்து ஆடு தின்றுச்சுன்னா டேட்டா தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. அதுக்கு நம்ம வந்து கிராஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கிராஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் தூங்கிட்டு வர வைக்கிங்களா.
ஓகேஸ் இப்போதைக்கு 4 கிராஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணால் அது வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா சுட்டில் ஓகேங்களா. ஸோ அந்த ரேட் கூட ஸோ எதுக்காகனு கேட்டிங்கன்னா அந்த ஆடு தின்னுச்சு அப்படின்னா கிராஸ் பிளாக் டேட்டா மாறிடும். ஸோ திரும்பி அது வந்து கிராஸ் பிளாக்காக மாறணும் அப்படின்னா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாக் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வச்சிருக்கிறேன். ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பயலுக்கு ஊழ் தர ஆரம்பிக்கல. ஸோ கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹனி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிக்கல ஓகேங்களா. நம்மள்ட்ட வந்து இந்த பிஹைவ் பார்த்தீங்கன்னா நிறைய அஞ்சு இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறேன் நான். பட் இந்த ஒரு ஃபார்ம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே வேலில் பார்த்தீங்கன்னா பில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதோட வீடியோ டியூட்டோரியல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பில் பண்ண போகிறது காமிக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து பில் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படி நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ எங்கே கட போகிறீங்கன்னா நம்மளோட சி ஃபார்ம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணி அங்கே தான் பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறேன். ஸோ பில் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு சிஎஸ் மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து கொண்டு போயிடல ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் கொண்டு போய் வச்சிட்டு அப்படின்னா அந்த ஃபார்ம் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். ஸோ எத்தனை ஒரு 13 சிஎஸ் வருதாச்சு ஓகே பரவாயில்ல. 13 நம்ம வந்து மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வைக்க தேவையில்லாமல் இருக்கும். ஸோ ஓகே கிளாஸ் கொஞ்சம் கொண்டு போகலாம்ல. ஸோ ஆமாங்க கிளாஸ் கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹனி பி பாட்டில் அந்த ஹனி பார்த்தீங்கன்னா பாட்டிலில் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு 14 கிளாஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை வச்சு எத்தனை கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும் சொல்லி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். 12 ஓகே பரவாயில்ல. 12 கிளாஸ் பாட்டிலே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். நம்ம வந்து இதை வச்சே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க ஃபைனலி இப்போதைக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு அந்த ஹனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அந்த சீப்பம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஊழல் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா குட்டிஸ் அந்த ரெண்டு குட்டினால மட்டும் இதுக்கு வந்து இது குட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அதனால் வளர்ந்த நாள் டைம் ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு ஊழல் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரெண்டு ஊழல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து பெருசுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 ஊழல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது ஓகேங்களா. ஓகேங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹனிஃபார்ம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஆல்ரெடி நம்மளோட வேர்ல்டில் கட்டின அதே சேம் ஹனிஃபார்ம் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் கட்டியிருக்கிறேன். ஸோ வேற எந்த ஃபார்மும் பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு ஐடியா பார்த்தீங்கன்னா கிடைக்கல. பட் கொஞ்சம் டெக்கரேஷனாக கட்டலாம் தான் இருந்தேன். அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு இன்னுமே நம்மளுக்கு நிறைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகேவா. ஸோ ஆனால் அது கட்டலாம் தான் பிளான் பண்ணால் பட் நம்ம அதை சர்வேல் வேலை பார்த்தீங்கன்னா கட்ட பார்க்குற ஓகேங்களா. இந்த சர்வேல் வேலையில் கிடையாது. சீசன் 2 ஆரம்பிச்சா ஸோ அப்போ ஓகேவா. ஸோ ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்பென்சரிலையுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் வச்சுட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காக போகுது. பட் அது எவ்வளோ லூட் கொடுக்குதுங்கிற உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ காமிக்கிற ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ரெண்டு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பில் பண்ண போகிறோம் சொன்னால் ஸோ சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோ நம்ம வந்து ஆன்சன் எப்படி பண்ணிங்க தாங்க போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு ரூல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறோம். இதுகளை கிடைக்கிற ஊரில் வச்சு நம்ம வந்து நிறைய பெட் மேக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சன் எப்படி மைனிங் பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னோட சேடர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான சேடர்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்னொன்னு அப்ளை பண்ணி பார்த்து வைக்கீங்களா. ஸோ அதனால் எக்ஸாக்டாக இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் இந்த சேடர்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்டில் பின் பண்ணி விடுறேன். ஸோ மேபி நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் கூடி சீக்கிரம் இதோட சேடர்ஸோட லிங்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து சீக்கிரம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஓகேங்களா. ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அதான் கிட்டிருக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறது அது வேறு எதுவும் வழி இல்லை. நானும் தேடி தேடி பார்க்க கிடைக்க மாட்டேது. ஸோ அதனால் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு சொல்கிற ஓகேங்களா. ஸோ ஓகேங்க ஃபைனல் தெரிஞ்சு இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ தான் வீடியோ சொல்ல பேசணும். சந்திக்கலாம். பை.